வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு தங்கமிங்கல் சேனல் நான் உங்கள் குருப்ரியா நான் உங்கள் அச்சப்ரியா இன்றைய வீடியோ வந்து நான் பிரசன்ட் பண்ணல फ्रेंड्स எங்க அப்பா தான் பிரசன்ட் பண்ணப் போறாங்க நாங்க வந்து திருப்பாம்பரம் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலோட ফুল டீடைல் நான் சொல்றத விட எங்க அப்பா சொன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சரி வாங்க फ्रेंड्स இப்ப வீடியோக்குள்ள போலாம் हाय फ्रेंड्स तंग मीन अग्निचर नान राजशेखरन इनकी तिरुपांबरम अब ऊर्को अंतरल तलपुराण सपा वीडियो नाम पाकपो इतल तिरुवारूर मावट कंभकोण इवती किलोमीटर इतल वह रु कैद परिहार स्थल अब तेन कालहस्ति अब रु केतु इवे नाट पर नम्बर उड़ सार्ज प्रच्ने मन सार्ज प्रच्ने गणिच सुी नया पे वो मंगल सनीश्वर भगवान अब मू कीटर डिस्टनस इतलोड़े नुव प्रमाण नागताल आर्च से आर्चे और सैड वह रु सैड कैदार पाक ना प्रमाण प्रमिक्रमा रु कैद यार पाती पार्कड़ कड़ी अमृतम सुबभानु अब और असुर मटमें देवर मारे वेडम पड़केंटेवरकूट उ अमृत साटार इत सूर्यन चंद्रन कंपिड़ी विष्णु भगवान कट पा विष्णु भगवान तुय सुदर्शन सक्रता सुबभानो तले तनिया उड़ तनिया वह प्रचार ऐना वो सवड़ मुड़ा और अमृतम साटरकाल अभी प्रट उड़ तलैम सुबभानो अम्मा और पापो तलै उड़ वी रे नबरा अंत रेर रुम कैद नीयन उड़ल वो निहमा सेतरा ओके फ्रेंड्स कोयुक वाची इतना वह परंपनाथर तिरकोविल शेषपुरीश्वर अब पेरल शेषम अबूर अब अीनिंग मारे प्रमाण कुलम இந்த குளத்தை வெட்டந்து வந்துட்டு காளிங்கன் அப்படினு சொல்லிட்டு பாம்புகளுடைய தலைவன் அவர் வந்து கோவிலுக்கு குளத்துக்கு நடுவுலயே வந்துட்டு அவருக்கு ஒரு சிலையும் இருக்கு கைலாயத்துல இருக்கிற சிவனை பார்க்கிறதுக்காக ஒரு தடவை விநாயகர் போயிட்டு வணங்கும் பொழுது சிவபெருமான் ஆபரணமா இருக்கிற பாம்பு நம்மளையும் தான் வந்துட்டு விநாயகர் வணங்கறாரு நாம வந்துட்டு கடவுள் கூடியே இருக்கறனால கடவுள் தன்மை நம்மளுக்கும் இருக்குது நம்மளையும் கடவுளா நினைச்சு அவர் வணங்கறாரு அப்படினு சொல்லி பாம்பு நினைச்சிருக்கு இத உணர்ந்த சிவபெருமான் உங்களுடைய சக்திகள் தெய்வ சக்திகள் எல்லாம் இழந்துடணும் அப்படினு சொல்லி சாபம் கொடுத்துறாரு சக்திகள் இழந்த அனைத்து நாகமும் ஒன்னு சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போயிடு முறையிடுறாங்க ஒரு நாகம் செஞ்ச தப்புக்கு வந்துட்டு நாக வம்சத்தையே வந்துட்டு சபிக்கிறது முறையா அப்படினு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு சாபம் கொடுத்தது தான் நீங்க வந்துட்டு பூலோகத்துல போயிடு சிவராத்திரியில சிவபூஜை பண்றது மட்டும் தான் உங்களுடைய சாப விமோச்சனம் கிடைக்கும் நீங்க வந்துட்டு சிவபூஜை பண்ணுங்க அப்படினு சொல்லி அனுப்பி விட்டுறாரு எல்லா நாகங்களும் ஒன்னு சேர்ந்து பூலோகத்துக்கு வருது இந்த கோவிலில் வந்துட்டு மூன்றாவது சாமத்துல பூஜை பண்ணுவாங்க ஒரு ஒரு சிவராத்திரிக்கும் அது இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படினு சொல்றாங்க நாகங்கள் உள்ள வந்து போனதுக்கான போட்டோஸ் நிறைய வந்து கோவில் கருவறைக்கு பக்கத்திலே வந்துட்டு போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காங்க ஒரு ஒரு மகா சிவராத்திரிக்கும் கோவிலுக்குள்ள வர நாகங்கள் வந்துட்டு நேரா சிவனை போயிட்டு பூஜை பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு டிஸ்டர்ப பண்ணாம வெளியில போகுது அப்படினு சொல்றாங்க இந்த ஊர்ல வந்துட்டு இன்னொரு சிறப்பு என்ன அப்படினாக்கா சாபம் அடைஞ்ச அனைத்து நாகங்களும் அத்தி பூ எடுத்து ஆலம் விழுதுல நூல் செஞ்சி மாலையா கட்டி
ஈசனுக்கு சமர்ப்பித்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் இந்த ஊரில் வந்து அத்தி வந்து பூ பூக்காது, ஆலமரத்தோட விழுதுகள் தரையை தொடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இதுவரைக்கும் சர்ப்பம் தீண்டி யாரும் இறந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுவும் கேதுவும் ஓர் உடல் எடுத்து ஈசனை நெஞ்சில் நிறுத்தி வணங்கி பேறு பற்ற தலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் தினசரி ராகு காலத்தில் பூஜை நடக்குது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாக்கா ராகு கேதுவால் கடுமையான தோஷங்களாக சொல்லப்படுற காலசர்ப தோஷம், கலஸ்திர தோஷம், திருமண தடை, புத்திர தோஷம் இதெல்லாம் விலகும் அப்படின்றது ஐதீகம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. இந்த கோவில் ரிமோட் வில்லேஜ்ன்றதுனால ஃபுட் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் தான் எடுத்துக்கிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இங்கே அதிகமாக கிடையாது, ஷேர் ஆட்டோ மட்டும்தான். பட் ஷேர் ஆட்டோ 24 hours உங்களுக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கும், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. சாப்பாட்டுக்கு மட்டுக்கிட்டு ரிமோட் வில்லேஜ்ன்றதுனால நீங்களே எடுத்துக்கிட்டு வர்றது நல்லது. எப்பயுமே வந்துட்டு எல்லா கோவிலுக்குமே போனீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியால் மனசுக்கு வந்துட்டு ரொம்ப அமைதி கிடைக்கும். இந்த கோவில்லையும் அதை நாங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணோம். கோவிலுடைய பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வைப்ரேஷன் பற்றி வந்துட்டு சொல்லணும். பட் அதுக்கு டைம் இல்லைன்றதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, எங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய தமிழர் கலாச்சாரப்படி உணவே மருந்து அப்படின்றது கூடவே கோவில்கள் நிறைய சித்தாந்தங்கள் புதஞ்சிருக்குது. ஒரு ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட். பி சேஃப்.